Tamil cinema celebrities, news updates. This is a YouTube channel, India Glitz, number 1. Now, 2.5 million subscribers Thandi very successful. அவங்க மேன்மேலும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆரியாவுக்கு இப்போ ஒரு வழியா பொண்ணு கிடைச்சிருச்சாம். கூடிய சீக்கிரம் கல்யாணம்னு சொல்றாங்க. கோலிவுட்டோட தி மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆரியா இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காராம். இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முயற்சியில சங்கீதாவும் கலர்ஸ் டிவியும் சேர்ந்து எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கற ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ணாங்க. எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து பழகிட்டு கடைசியில யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம எஸ்கேப் ஆயிட்டாரு. 38 வயசாகிற ஆரியா இப்போ ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டாராம். ஆனா 100% இது ஒரு லவ் மேரேஜா. கஜினிகாந்த் படத்துல சேர்ந்து நடிக்கும்போது சாயிஷாவுக்கும் ஆரியாவுக்கும் லவ் ஆயிடுச்சாம். இப்போ அந்த லவ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே போயிட்டு இருக்கு அப்படின்னு மறுபடியும் சூர்யாவோட காப்பான் படத்துல சாயிஷா ஆரியா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. அதே மாதிரி சாயிஷா தன்னோட பிரதரா நினைக்கிற ஏல் விஜயும் ஆரியாவும் பயங்கர க்ளோஸ். ரெண்டு பேரும் ஒரே ரிலீஜன் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ண கூடி சீக்கிரம் இவங்களோட கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கோலிவுட்ல இப்ப சில டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷாலோட கல்யாணத்தை பத்தி சில விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆச்சு. தெலுங்குல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பொண்ணு அனிஷா அப்படிங்கிறவங்கள தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நடிகர் சங்கத்தோட பில்டிங் வேலைகள் முடிஞ்ச உடனே அங்கதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட வந்துட்டு இருக்கு. ஆரியா விஷால் ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ விஷால் அனிஷாவையும் ஆரியா சாயிஷாவையும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஆரியாவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஓகே. ஆனா சாயிஷா இப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஜஸ்ட் 21 பேக் டு பேக் பல படங்கள் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. சோ உடனே இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நிஜமாவே ஆரியா சாயிஷா ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்களா? இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் சாயிஷா ஆரியாவோட பேர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நியூஸ் கேள்விப்பட்டா அப்பர்ணித்தி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு காமன் கேர்லா இருந்தவங்க இப்ப ஆரியாவுக்காக ஒரு ஆக்ட்ரஸாவே மாறி ஜிவி பிரகாஷோட சேர்ந்து ஜெயில் படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் டு பேக் பல படங்களையும் பிஸியா இருக்காங்க. சோ அபர்ணித்தியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அண்ட் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல மறக்காம வித்யா கூட ஷேர் பண்ணுங்க. ஆரியா விஷால் கல்யாணம் மாதிரியே இப்ப தமன்னாவோட வெட்டிங் பத்தியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சவுத் இண்டஸ்ட்ரியோட பாபிடால் தமன்னா ரீசெண்டா வேலூர்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்போட ஓப்பனிங்காக போயிருக்காங்க. அங்க மக்கள் கிட்ட பேசும்போது இந்த 2019 தனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னும் February 1st இவங்களோட கண்ணே கலைமானே படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா குயின் ரீமேக்கான மகாலட்சுமி, அடுத்து டைரக்டர் விஜய் டைரக்ஷன்ல பிரபுதேவா கூட சேர்ந்து தேவி 2, சாய்ரா நரசிம்ம ரெட்டின்னு சொல்லி 4 படங்கள் தமன்னாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. சரி, எப்பதான் உங்களுக்கு கல்யாணம்? இந்த கேள்வியை என்கிட்ட பல பேர் கேட்கறாங்க. பேசாம நீங்களே எனக்கு ஒரு நல்ல பையனா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி தமன்னா வேலூர் மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. தமன்னாவுக்கு யார் மாப்பிள்ள பார்க்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அர்ஜுன் கபூரோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கறது ரிவீல் ஆயிடுச்சு. அரசல் புரசலா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தான் இப்ப கரண் ஜோஹர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. போனி கபூர் பையன் அர்ஜுன் கபூரும் சல்மான் கானோட பிரதர் அர்பாஸ் கானோட எக்ஸ் வைஃப் மலைக்கா அரோராவும் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களாம். இவங்களோட டேட்டிங், ஃபாரின் ட்ரிப்ஸ்னு சொல்லி நிறைய பிக்சர்ஸ் சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி இன்டர்வியூல பேசும்போது அர்ஜுன் கபூர் சொன்னாரு, தான் ஒருத்தங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், ஆனா அது யாருன்னு இப்ப சொல்ல முடியாதுன்னு ஹிண்ட் பண்ணாரு. இப்ப அது மலைக்கா தான் அப்படிங்கறத கரண் ஜோஹர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரோட ஷோக்கு வந்த கிரிக்கெட்டர் ராகுல் கிட்ட உங்களோட கிரஷ் யாரு அப்படின்னு கேட்கும்போது மலைக்கா தான், ஆனா இப்ப கிடையாதுன்னு சொன்னாரு. ஏன் மலைக்கா அர்ஜுனை லவ் பண்றங்காட்டி இப்ப அவங்க உங்களோட கிரஷ் கிடையாதா அப்படின்னு சொல்லி கரண் ஜோஹர் கேஷுவலா இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி போட்டு அடிச்சிட்டாரு. மலைக்கா விட அர்ஜுன் ஆல்மோஸ்ட் 10 years சின்ன பையன். அண்ட் அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறதுனாலயான்னு தெரியல. அர்ஜுன் கபூரோட அப்பா போனி கபூருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சுத்தமா பிடிக்கலையா. ஆனா அதை பத்தி எல்லாம் அவர் மைண்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. மலைக்காவோட அடிக்கடி வெளியே போயிட்டு தான் இருக்காரு. அவ்வளவு பெரிய ஸ்டார் கூட கண்டினியூஸா 4 ஃபிலிம்ஸ் பண்றோம். 4 படங்களும் வேற வேற ஜானர்ல பண்ணணுங்கிறது மட்டும்தான் ரெண்டு பேர் மனசுலயுமே இருந்துச்சு. வேதாளம் ஒரு கரெக்ஷன் பண்ணாரு. விவேகம் வந்து கம்ப்ளீட்டா அர்பன் ஃபிலிம். இந்த படம் பண்ற பொழுது அளப்பறையான ஒரு எமோஷனலான ஒரு படம் இது. பிளஸ் விஸ்வாசம் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமா இது இருக்கும்னு நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன்.